இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நான் மற்ற கட்சிகளை பற்றி எல்லாம் சொல்ல விரும்பவில்லை. சொன்னாலே உங்களுக்கு புரியும். இந்துத்துவாவை எதிர்த்து வெற்றி பெற வேண்டியது நம்முடைய திராவிட இயக்கம் செய்ய வேண்டிய கடமை. அந்த முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடத்தில்தான் இன்றைக்கு அமித்ஷாவினுடைய குரலுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த மாநாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பைத்தியக்காரனா சுவிட்சர்லாந்தில் நாலு மொழி வைத்திருப்பதற்கு? அப்படியானால் சிங்கப்பூரில் இருக்கிறவன் ஏமாளியா? அப்படியானால் மலேசியா இருக்கிற பித்தனா? ஒரு மொழிதான் இருக்க வேண்டும் என்றால் மற்ற மொழிகள் எல்லாம் அடிமைக்காரனாக ஆண்டையாக அவருக்கு எடுபடியாக மாற வேண்டி இருக்கும். தந்தை பெரியார் பிறந்தவன், அண்ணா ஊட்டிய உணர்வு, கலைஞர் வாழ்ந்தவன், எங்கள் தளபதி. மிரட்டி பார்க்கிறீர்களா? இது சிறுத்தைகள் கூட்டம் யாக்கிறது. இந்த விழாவை எங்கு நடத்துவது என்று நாங்கள் யோசித்த நேரத்தில், சிறப்பாகவும் நடத்த வேண்டும், அது செய்கிறவர் வல்லமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் ஒரு நொடியிலே முடிவெடுத்து திருவண்ணாமலை என்று அறிவித்தார்கள். அறிவித்த நாளிலே இருந்து இன்று வரையில் ஒரு மாநாட்டுக்கு நடத்துகிற அந்த கவனிப்போடு, ஒரு மாநாட்டுக்குரிய கம்பீரத்தோடு இந்த முப்பரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் வேல் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த செயலை அவரிடத்திலே கொடுத்தாலும் சிறப்பாக செய்கின்ற ஆற்றல். இதை முடித்து விட்டுவாய் என்று சொன்னால் அதை முடித்து விட்டுதான் வந்து சொல்லுவாரே தவிர, முடியாமைக்கு இலக்கணங்களை சொல்லுகிற பழக்க முடியவர் அல்ல. எனவே செயற்கரிய செய்கின்ற ஒரு சிறந்த மாவட்ட கழக செயலாளர் நண்பர் வேல் என்பதை நான் பாராட்டுகிறேன். இந்த விழாவில் இந்த முப்பெரு விழா கழகத்தினுடைய பாடுபட்டவர்களுக்கு மட்டுமல்ல, வருங்காலத்தில் பாடுபடுகிறவர்களுக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் தளபதி அவர்கள் இந்த விழாவிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை ஊட்டியிருக்கிறார்கள். ஒரு சமூக இயக்கத்தில் உழைத்தவர்களை மதிக்காவிட்டால் பிறகு உழைப்பதற்கு எவனும் கட்சிக்கு வரமாட்டான். இந்தியாவில் நூறாண்டுகளுக்கு மேலாக இருக்கிற கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, திராவிட இயக்கம், இந்த இரண்டு தான் இந்தியாவிலே நூறாண்டு காலம் இருக்கிற கட்சி. இந்த இரண்டில் இன்றைக்கும் கம்பீரமாக ராஜநடை போடுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு என்ன காரணம் என்றால், யார் இந்த இயக்கத்துக்கு உழைத்தார்களோ அவர்களையெல்லாம் மதிக்கின்ற கட்சி. வருங்காலத்தை பற்றி சிந்திக்காவிட்டால் எதிர்காலத்துக்கு வழி தெரியாது. வரலாற்றை மறந்த சமுதாயம் நினைவு இழந்த மனிதருக்கு சமம் என்று சொன்னான் வரலாற்று ஆசிரியர் அர்னால்ட் டாயன்பி. எனவே வரலாற்றை மறக்கக்கூடாது. அதனால்தான் அறிவா நோக்கு என்பார்கள். சிங்கம் நடந்து கொஞ்ச தூரம் வந்து திரும்பி பார்த்து எப்படிப்பட்ட பாதைகளை கடந்திருக்கிறோம், இது எப்படிப்பட்ட பாதையை நோக்கு என்பார்கள், போக வேண்டும் என்று. அந்த நோக்கை கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை அப்படியே பின்பற்றி நம்முடைய தளபதி அவர்கள் இந்த விழாவை, இந்த கட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நான் மற்ற கட்சிகளை பற்றியெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. சொன்னாலே உங்களுக்கு புரியும். இந்த ஒரு கட்சியில்தானே இந்தியாவில் ஒரு தலைவர் மறைந்ததுக்கு பிறகு அடுத்த தலைவர் யார் என்றால், அத்தனை பேரும் கட்சியில் இருக்கிற ஒரு கோடி பேரும் ஒரே ஒரு பெயரை சொல்லி அவரை மட்டும் தலைவராக உருவாக்கி இருக்கிறது என்றால்
அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான், தளபதிக்கு மட்டும்தான் அந்த பெருமை. இந்த ஏக்கம் சாதாரணமானது அல்ல. நான் நூறாண்டு காலம் என்று சொன்னேனே, கட்சி தொடங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏக்கத்தை தொடங்கவில்லை. 100 பேர் இருக்கிற இடத்தில் 97 பேர்கள் பிராமணர்களாக இருந்தார்கள், 3 பேர் தான் பிராமணர் அல்லாதவர்களாக இருந்தார்கள். அதில் ஒருவன் இந்து, ஒருவர் முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவர். இந்த நிலை ஏன் என்று கேட்டவர் நடேசனார். எனவே பிராமண அல்லாதார்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்திற்கு வித்தை போட்டார். படித்தவர்களுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு வேலை வேண்டும் என்பதே அடுத்த கோரிக்கை. ஆகவே பிராமணர் அல்லாதார் பிராமணர் என்ற கொள்கையை வைத்துக் கொண்டு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக கோரிக்கை வைத்தது ஜஸ்டிஸ் கட்சி. அது இரண்டையும் சேர்த்தவர் வெள்ளுடை வேந்தர் டி எம் நாயர். இந்த இயக்கம் மேட்டுக்குடி ஜமீன்தார் மத்தியிலே இருக்கிறது. இது கீழே இருக்கிற வர வேண்டும் என்று பெரியார், சாதியற்ற சமுதாயம் வேண்டும், சுயமரியாதை வேண்டும் என்று சொன்னார். எனவே பெரியார் பிராமணர் பிராமணர் அல்லாதார் கொள்கையை ஏற்றார், வகுப்பாரி பிரதிநிதித்துவம் ஏற்றார், அதே நேரத்திலே சுயமரியாதையும் ஜாதியற்ற சமுதாயத்தையும் ஏற்றார். அதற்கு பின்னால் வந்த அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அவர் அதே 3 ஏற்றார். இதோடு இருந்துவிட்டால் இந்த இயக்கம் நடக்காது என்று அதற்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ், ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி வேண்டும் என்று அரசியல் கருத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆக அண்ணா பிராமணர் பிராமணர் கொள்கை, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சுயமரியாதை, சமத்துவ சமுதாயம், அரசியல் விழிப்புணர்ச்சி நாளையும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறந்த வந்த கலைஞர் அவர்கள் இந்த நாளையும் ஏற்றுக்கொண்ட பிறகு அரசியல் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு ஒரு ஆண்மை வேண்டும் என்பதற்காகத்தான் மாநில சுயாட்சி என்ற தத்துவத்தை இந்தியாவில் வைத்து அதற்கு ஒரு வலிமை ஏற்றினார். ஆக இந்த 4 கொள்கைகளும் ஏற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு வந்திருக்கிற தலைவர் அவர்களே, இவர்கள் எல்லாம் இதை எதிர்த்தார்கள், அதில் வெற்றி கண்டார்கள். ஆனால் இந்த 4 ஏற்றுக்கொண்டு நீங்கள் இன்னொன்றையும் ஏற்க வேண்டியது, அதுதான் நீங்கள் உங்கள் காலத்திலே சாதிக்க வேண்டியது. இந்துத்துவாவை எதிர்த்து வெற்றி பெற வேண்டியது நம்முடைய திராவிட இயக்கம் செய்ய வேண்டிய கடமை. உங்களுக்காக விடப்பட்ட சவால் அது, உங்கள் காலத்திலே சாதிக்க வேண்டியது அது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை அது. அந்த கொள்கையை நிச்சயம் நீங்கள் சாதிப்பீர்கள், அந்த கொள்கையை இல்லை நிகழ்ச்சியை வெற்றி பெறுவீர்கள். நம்முடைய வேலவர்கள் இங்கே சொன்னார்கள், இந்த திருவண்ணாமலை அவருடைய பூர்வேத்திரம் எல்லாம் சொன்னார், அடிமுடி காணா அருணேஸ்வரனை சொன்னார், இந்த ஊர்தான் வெல்லவே முடியாது என்ற காங்கிரசை வென்று காட்ட முடியும் என்று நிரூபித்த கட்சி இதே திருவண்ணாமலை தான். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்லுகிறேன், இந்தியை திணிக்கிற பொழுது முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு அருணகிரீஷ் முனிவர் மீது தலைமையில் நடைபெற்றதும் இதே வேலூர் திருவண்ணாமலையிலே தான். எனவே அந்த முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடத்தில் தான் இன்றைக்கு அமித்ஷாவினுடைய குரலுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த மாநாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரே மொழி இருந்தால் ஒரு நாடாய்விடுமா? அப்படியானால் பைத்தியக்காரனா சுவிட்சர்லாந்தில் 4 வைத்திருப்பதற்கு? அப்படியானால் சிங்கப்பூரில் இருக்கிறவன் ஏமாளியா? அப்படியானால் மலேசியா இருக்கிற பித்தனா? அப்படியானால் கனடாவில் இருக்கிறவன் கெட்டிக்கார தன்மையற்றவா? எந்த காலத்தில் ஐயா ஒரே மொழி ஒரு நாட்டை ஆண்டது? அப்படித்தானே பல முயற்சித்தார்கள், அது அசோகனால் முடியவில்லை, அக்பரால் முடியவில்லை, எத்தனையோ வடநாட்டுக்காரர்களால் முடியவில்லை. ஆனால் முடியும் என்று நினைக்கிறீர்கள், அது தப்பில்லை நினைக்கிறீர்கள். அதைத்தானே நினைத்தான் இட்டர். ஒரே இனம், அது ஆரிய இனம்,
அதுதான் உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னானே, ஆண்டு காட்டினானா? அது சர்வாதிகார போக்கு மட்டுமல்ல, ஜனநாயக விரோத போக்கு. எனவே ஒரு மொழிதான் இருக்க வேண்டும் என்றால் மற்ற மொழிகள் எல்லாம் அடிமைக்காரனாக ஆண்டையாக அவருக்கு எதிரியாக மாற வேண்டியிருக்கும். இது இந்த கோரிக்கை எங்கு செல்லுகிறதோ இல்லையோ, இது தமிழ்நாடு தந்தை பெரியார் பிறந்தமன், அண்ணா ஊட்டிய உணர்வு, கலைஞர் வாழ்ந்தமன், எங்கள் தளபதி உயிரோடு இருக்கிற காலத்தில் வெல்ல போகின்ற மகத்தான சவால். மிரட்டி பார்க்கிறீர்களா? இது சிறுத்தைகள் கூட்டம் ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம்.